ஆரம்பித்திருக்கும் இந்த கோடை காலத்தை சமாளிக்க நம் அனைவரும் ஏராளமான பழவகைகளை சேர்த்துக் கொள்வோம். அதில் ஒன்றுதான் முலாம்பழம். இதில் நல்ல பழத்தை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குவது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இப்பழத்தில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறது. வெளிப்புறத்தில்தான் பார்க்க தடிமனாக ஓடு போன்ற அமைப்பு இருக்கும். ஆனால் அதற்குள் ஆரஞ்சு போன்ற கூழ்வடிவ பழம் நமக்கு கிடைக்கும். இதில் ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த பழத்தை வாங்கும் பொழுது கவனமாக பார்த்து வாங்க வேண்டியது அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதை எப்படி பார்த்து வாங்க வேண்டும் என்பதை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் போன்ற பழங்களை வாங்குவதற்கு முன்பு பார்த்து பார்த்து வாங்குவோம். அந்த பழங்களின் வெளிப்புறத்தை பார்த்தாலே அவை எந்த அளவுக்கு கனிந்துள்ளது, அழுக தொடங்கியுள்ளதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் முழாம்பழத்தின் வெளிப்புற பகுதியில் மஞ்சள் நிற ஓடு மட்டுமே இருக்கும். அப்பழத்தினுள் எப்படி இருக்கும் என்பதை அவ்வளவு எளிதாக கணித்துவிட முடியாது. இந்நிலையில் அதனை எப்படி சுலபமாக கண்டுபிடிப்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை வாங்கும் பொழுது முதலில் அதனுடைய நிறத்தை சரிபார்த்து கொள்ள வேண்டும். பழுக்காத காய் என்றால் அதன் ஓடுகளில் பச்சை நிறம் தென்படும். அதுவே பழுத்த பழம் என்றால் பழுப்பு மஞ்சள் நிறத்தில் காணப்படும் என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக எல்லா பழங்களுக்கும் தனித்தனி வாசம் உண்டு. முலாம்பழத்தின் உள்ளே எந்த அளவுக்கு கனிந்து இனிப்பாக இருக்கப் போகிறது என்பதை அதன் வாசத்தை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். பழத்தின் அடிப்பகுதியை நுகர்ந்து பார்க்க வேண்டும். மேலும் அதன் தண்டு பகுதியை பார்க்க வேண்டும். நல்ல பழுத்த பழத்தில் தண்டு தானாக பிரிந்து விழுந்துவிடும். அப்படியே தண்டு இருந்தாலும் அதன் நுனிப்பகுதி உருண்டையாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. நீங்கள் விரல் வைத்து சுண்டும் போது மென்மையான ஒலி எழும்பினால் பழம் நன்றாக பழுத்துள்ளது என்று வைத்துக் கொள்ளலாம். அதுவே கனமான ஒலி எழும்பினால் இன்னும் காயாகவே இருக்கிறது என்று பொருள் என்பது குறிப்பிடத்தக்கது.